பிற மாநிலங்களில் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்குள்ளேயே தங்களது பொருளியல் சுழற்சியை நிகழ்த்தி கொள்கிறார்கள். இதன் மூலம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கு நிலையான பொருளாதாரத்தை அவர்களால் அவர்களுக்குள் கட்டமைத்துக் கொள்ள முடிகிறது. ஆனால் நமக்கு இந்த புரிதல் உருவாகுவதற்கு நீண்ட காலம் பிடித்திருக்கு. இதன் விளைவு மற்றவர்கள் நம்மை சுரண்டி கொண்டு செல்கிறார்கள். இப்போ அந்த பிற மாநிலத்திலிருந்து வரவங்களும் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் அவங்க மக்கள் வந்து எங்கே இருக்கிறாங்களோ அங்கே போய் தான் அவர்கள் வந்து வணிகம் செய்கிறாங்க. இதன் மூலமாக அவர்களுக்கு உண்டான வணிகத்தை அவர்களுக்கு உண்டான பொருளாதாரத்தை நிலைநிறுத்திக் கொள்வதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். நான் எளிமையாக இதே வழிமுறையை கடைபிடித்தால் கூட போதும், நமது பொருளாதாரத்தை நம்மால் தக்க வைத்துக் கொள்ள முடியும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பகுதியில் வந்து நமது வணிகர்கள் சிறு தொழிலை துவங்கி அங்கே வந்து நிலை பெற்றிருந்தாங்க. இன்றைக்கி அந்த இடத்துல வந்து ஒரு 4-5 பேர் வேறு வேறு மாநிலங்களில் இருந்து வந்து நமது வணிகத்தை அடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக நாம் செய்ய வேண்டியது நமது வணிகர்கள் எங்கிருக்கிறார்கள் இந்த தேடல் நமக்கு முதலில் வேண்டும். அப்படி தேடும் பொழுது தான் அவர்கள் வளரும் பொழுது தான் நமக்கு நமது சமுதாயத்தில் வேறு ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களால் பலனளிக்க முடியும். ஒரு அடிப்படையான உண்மை என்னவென்றால் ஒரு வணிகன் மற்றொரு விதத்தில் மற்றொரு பொருளுக்கு நுகர்வோர், இந்த அடிப்படையில் தான் இந்த சமூகம் இயங்குகிறது. ஆக அனைத்து நுகர்வோர்களும் தன் சமூகம் சார்ந்த பொருளாதார சுழற்சியை வைத்துக் கொள்வது நல்லது.